இந்த ஒரு டம்ளர் டீய குடிக்க எல்லாரும் பெட்ட விட்டு எந்திரச்சு வந்து பல்ல வளைக்கிட்டு உட்கார்ந்திருக்கணுமா? அப்படியே டீ ஆளுக்கு ஒரு டம்ளர்ல ஊத்தி அவங்க உங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டா பெட் காஃபிக்கு பதிலா பெட் டீயா குடிச்சிடலாம்ல? ஏமாமா, வெட்டியா இருக்கிறவனுக்கு எதுக்கு பெட் டீ? என்ன அசிங்கப்படுத்துறதா இருந்தா மொக்க ஜோக்கா இருந்தாலும் வேணுன்னே சிரிப்பீங்களே. இருக்கட்டும், அதான் சுள்ளுன்னு வெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா எதுக்கு இந்த போர்வை? அவசரப்பட்டு போர்வை உருவாது தாத்தா, சேர்த்தி கட்டல போர்வையாலதான் சுத்தி கவர் பண்ணிருக்கேன். உன்னையெல்லாம் இதுக்குன்னு அடிச்சு துரத்தணும்டா. ஒழுங்கா டீ எடுத்துரு. ஓடுற மச்சா மச்சா, வந்தது வந்துட்டேன். ஒரு டம்ளர் டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிடுறேன். வெக்கம் கட்ட பேல. யார் அது? மாமாவா? உங்களுக்கு இருக்கட்டு இருக்கட்டும். அப்புறமா இந்தயா முத்தலுக்கு பழனியப்பா கொண்டு விடு. நீ எடுத்துக்கமா. அம்மா எனக்கு இந்தாங்க. எனக்கு கொடுப்ப. எனக்கு மாமா எனக்கு எனக்கு யாருறையா மன்னிச்சிருங்கய்யா, சார் வந்ததை நான் கவனிக்கல. தோரை ஐயா சாரா, சரவண கலாய்க்கு தேவாலயத்தை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு போலையே. என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? சாரு கட்டில் சேர்ல எல்லாம் உட்கார மாட்டாரு, ஓடி போய் மேல சோபாவை எடுத்துட்டுவாங்க. அத்தை சொன்னல்ல, என் கண்டிஷன் தெரிஞ்சு என்ன போய் எடுத்து வர சொல்றீங்க? ஆமல்ல, மறந்தே போயிட்டேன். ஏன் சார், இந்த குடும்பத்தோட தலைவர் எப்பவுமே ஊஞ்சல்ல உட்காருவாரு, அவரை வேணா இனிமேல் கீழே உட்கார சொல்லிடுறேன். இனிமேல் நீங்க அதுல போய் உட்காந்துக்கங்க. விளையாடாதமா, டீ குடுமா. சார் என்ன கேட்டீங்க? டீயா? ஐயோ, தோற நாங்க போட்ட டீயெல்லாம் குடிக்கலாமா? உங்களுக்கு தான் உங்க அத்தை ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களே. ஆமா, ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னா என்ன அத்தை? நான் என்னத்த கண்டேன்? அது ஏதோ பாரின் சாராயமா இருக்கும். சாராயமா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் நம்ம ஊர் கம்பு கேப்ப சோளம்னு உள்ளூர் ஐட்டம் தான். அது கூட வேற ஏதோ மாவெல்லாம் சேர்ந்து கலந்து வைப்பாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்லப்பா. அப்போ உங்ககிட்ட இருக்கா? ஏன், உனக்கு ஒரு கப்பு வேணுமா? எங்க அத்தையோட டீ குடிச்சு இந்த வாயால வேற எதையும் குடிக்க மாட்டா. அப்படி சொல்லுங்க மாப்பிள. வாய கொப்பளிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குடிக்கிறேன். அடச்சி, நீங்க ஒரு ஆள்னு உங்களை போய் பாராட்டினேன் பாருங்க. அத மாமா சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, வேணும்னா அவரை பாராட்டுக்கல. சார் என்னையவா கூப்பிட்டீங்க? முதல்ல அப்படி கூப்பிடுறது நிமித்தமா? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பிரச்சனை எனக்கு இல்லடா, உனக்கு. இப்பெல்லாம் பெத்தவங்களோட மத்தவங்க தானே உனக்கு முக்கியமா போயிட்டாங்க, அதே பிரச்சனை. இப்ப நீ வேலுச்சாமி தெய்வானியோட பிள்ளையா நடக்கலடா, பணக்கார லட்சுமியோட மருமகனா நடந்துகிட்டு இருக்க.